ஸ்டெர்லைட் கார மொல்லமா ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு இருக்கான் ஸ்டெர்லைட் ஞாபகப்படுத்துற எல்லாத்தையும் ஒரு 13 பேர் தூத்துக்குடியில இறந்து போனாங்க தமிழ்நாடு அதை மறக்க கூடாது நான் கண்டிப்பா அதை மறக்கல இதே மாதிரி நிறைய பேர் அதை மறக்காம இருக்கும் ஸோ வேதாந்தா தான் ஸ்டெர்லைட் ஓனர் நம்ம இப்போ எதுக்காக ஏற்காட்டில் நின்றுருக்கோம்னா நான் இப்போ ஏற்காட்டில் நின்றுருக்கோம் வேதாந்தா காரை மால்கோன்ட் ஒரு கம்பெனி மேட்டூரில் வச்சுருந்தான் 2008 நம்ம கேஸ் போட்டு கொல்லிமலையில் நம்ம கேஸ் ஜெயித்தோம் கேஸ் ஜெயிச்சு 12 வருஷமாக பண்ண படுகொலை பண்ண அடித்த கொள்ளைக்கு ஹைகோர்ட் வந்து அதை நிறுத்தி வச்சிருச்சு அவன் மைண்ட்ஸை ஆனால் 12 வருஷமாக அவனுக்கு தண்டனை கேட்டுட்ருக்கோம் ஒரு திருட நம்ம மண்ணை திருடி இருக்கான் ஒரு நாடுனா மண் தண்ணி அதில் வாழ்கிற மக்கள் ஸோ மண்ணும் தண்ணியும் கெடுத்தவனை ஏதோ தண்டிக்கணும் நீங்கள் தயவு செய்து தண்டனை கொடுங்கன்ட்டு நம்ம கேட்டிருந்தோம் ஆனால் 10 வருஷம் ஆகி நம் என் சோம்பேறித்தனம் கூட நான் கூட ரொம்ப மொல்லமாக வேலை செஞ்சேன் 2008 ஹைகோர்ட் அதை க்ளோஸ் பண்ணிடுச்சு இப்போது ஸ்டெர்லைட்டோட இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் மே 23 கனிம ஆஃபீஸில் சேலத்துலேயும் கொல்லிமலைக்கு நாமக்கல்லையும் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணோம் கலெக்டர்ஸ் கிட்ட இந்த மாதிரி வேதாந்தா காரை வந்து இங்கே சேலத்தில் லூட்டி அடிச்சிருக்கான் நாமக்கல்ல லூட்டி அடிச்சிருக்கான் அவனுக்கு தண்டனை கொடுங்க அவனை சிறைக்கு அனுப்புங்கன்ட்டு நம்ம கேட்டிருந்தோம் இப்போ நம்ம நிற்கிறது ஏற்காடில் இது மைனிங் ஏரியா இங்கே தான் கொள்ள அடிச்சிருக்கான் இதெல்லாம் மைன்ஸ் மைன்ஸ் பண்ண ஏரியா நான் ரொம்ப ஹைட்டில் நின்றுருக்கேன் எஜ்லேயும் நின்றுருக்கேன் ஸோ இது பாருங்க எவ்வளோ பெரிய ஏரியா மைன் பண்ணியிருக்கான் இப்போ பாக்ஸைட் மைனிங் இந்த மாதிரி மலைப்பகுதியில் பாக்ஸைட் மைனிங் பண்ணால் என்ன ஆகுதுன்னா ஊத்தெடுக்க நின்று போயிடும் மலைப்பகுதி நாசமாக போயிடும் மலைப்பகுதி நாசமாக போய் கீழே 6 ஏரிகள் ஓடாது அப்படி நிலையில் ஒரு பெரிய நஷ்டம் இந்த நாட்டுக்கு பெரிய நஷ்டம் ஆனால் இந்த கனிம கொள்ள பண்ணுறவனுக்கு ஏகப்பட்ட லாபம் லட்சக்கணக்கான கோடி லாபம் நேற்று நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து ஒரு மீட்டிங் வச்சுருந்தாரு பன்னீர்செல்வம் ஐயா கூட டிண்டுகல் ஸ்ரீனிவாசன் ஃபாரஸ்ட் மினிஸ்டர் செங்கோட்டையன் தங்கமணி சார் வேலுமணி சார் சத்யன் சார் அன்பழகன் சார் சம்பத் சார் கிரிஜா வைத்தியநாதன் விஜய் நாராயணன் கே சி கருப்பண்ணன் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் கூட எல்லாம் வச்சிருந்தாங்க அதிகாரிங்க வந்து அவங்களுக்கு தகவல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இதே ஸ்டெர்லைட் கார வந்து நம்ம சேலத்துல அவர் பிறந்த மண் சேலத்திலேயே இவ்வளோ கொள்ள அடிச்சிருக்கான் இவ்வளோ லூட்டி அடிச்சிருக்கான் அவன் இந்த கம்பெனிக்காரனை உள்ள அனுப்புறது ஒரு பெரிய விஷயமே இருக்காது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை தாராளமா இந்த கம்பெனிக்காரன் உள்ள அனுப்பிச்சிடலாம் நம்ம மழை பெய்யுது இந்த மழை பெஞ்சு மலைப்பகுதியில் ஒத்து மாதிரி எடுக்கணும் இந்த மழை வந்து இந்த மலையை வந்து இழுச்சு பிடிச்சிக்கணும் இழுத்து பிடிச்சிக்கணும் ஆனால் இந்த மலை எல்லாம் தம தமிழ் கீழே ஓடி போயிடும் ஏன்னா இவன் மொட்டை அடிச்சு விட்டான் இந்த நம்ம மலையை ஸோ ஃபோனுக்காக காணொலியை இதோட ஸ்டாப் பண்ணுறேன் என்னன்னா இது லோ கிரேட் பாக்ஸைட் இது இந்த லோ கிரேட் பாக்ஸைட் வந்து அவனுக்கு பெரிய பயன் இல்லை கொல்லிமலையில் இருக்கிறது தான் 400 லாரி லோடு எடுத்துகிட்டு இருந்தான் ஒரு நாளைக்கு கொல்லிமலையில் இருக்கிறது வந்து ஹைகிரேட் பாக்ஸைட் அங்கே 600 ஏக்கரில் பயிர் கொல்லிமலையில் இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ராக்சிமேட்லி வந்து இங்கே ஒரு 150 ஏக்கர் இருக்கும்னு நினைக்கிறேன் அது கரெக்டாக தெரியல எனக்கு இன்னைக்கு தகவல் வாங்கிடுவோம் இப்போ இங்கே 2-3 வில்லேஜ் பேர் கொடுத்துருக்காங்கல்ல நான் அங்கேயும் இருக்கேன் அங்கேயும் இருக்கேன் 2-3 வில்லேஜில் பண்ணியிருக்காங்க ஆனால் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும் நம்ம இன்னும் கரெக்டாக அதை இன்ஸ்பெக்ட் பண்ணோம் இப்போ என்னன்னா இப்போ நான் கண்ணு 2-3 விவரத்தை சொல்ல மறந்துட்டேன் நம்மளோட டிடி மைன்ஸ் ஆஃபீஸில் வந்து நம்ம கொடுத்தோம் அந்த கம்ப்ளைண்ட்டை டிடி மைன்ஸ் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததில் வந்து நாமக்கல்லிருந்து ஒரு தபால் வந்திருக்கு சேலத்து ஆஃபீஸ்லேருந்து ஒரு தபால் வந்திருக்கு தபால் ரொம்ப மொட்டையாக இருக்குது நாமக்கல் ஆஃபீஸ்லாம் ரொம்ப மோசம் ஆக்கிரமிப்பு பற்றி தபால் நீங்கள் கேட்டிருந்தீங்களா வேதாந்தா பேர் கூட மென்ஷன் பண்ணல தபாலில் அட்லீஸ்ட் சேலம் தபாலில் மால்கோ பேர் ஆச்சு மென்ஷன் இருக்கு ரெண்டுலேயும் இப்போ என்ன கூத்து நடந்துட்டு இருக்குன்னா இவன் மைன் க்ளோசர் பிளான் மைனிங் வந்து க்ளோசர் ஆர்டர் கொடுத்துட்டாங்க இந்த பாலம் நடந்த பேரில் வந்து சும்மா இந்த சில்வர் ரோப் கட்டிட்டுருக்காங்க அதுவும் நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு டு அசஸ் த டோட்டல் டேமேஜ் டன் ஏன்னா அவன் எக்ஸஸாகவே மைனிங் பண்ணியிருக்கான் அது அவங்களுக்கும் தெரியும் அந்த ஆஃபீஸில் தெரியும் அது ரெக்கார்டில் இருக்குது எக்ஸஸ் மைனிங்க்கு வந்து அவனுக்கு என்ன பண்ண போகிறோன்ட்டு அது டோட்டல் குவான்டிஃபை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் 9 மாதம் ஆச்சு அது ரொம்ப மொல்லமாக ஸ்லோவாக வேலை நடந்துட்டுருக்கு ஸோ அது ஸ்பீடு தான் பாவணும் கொல்லிமலை வந்து அபட்டமான மைனிங் இங்காச்சும் கொஞ்சம் பர்மிஷன்ஸ் வாங்கியிருந்தா அப்படி போல் இருக்காடுது அதனால் நம்மளும் ரொம்ப பெருசாக இருக்காது தொடல பட் கொல்லிமலை இது வந்து அபட்டம் 12 இயர்ஸ் பக்கா கொள்ளை ஸோ கொல்லிமலை கேஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம கையில் அது முழுமையாகவே திருட்டு அது முழுமையாகவே நம்ம உள்ள தள்ளணும் அதுக்கு வேலை இருக்குது
சப்போர்ட் பண்ணுவீங்க, சேர்ந்து செய்வோம், ட்ரை பண்ணுவோம். நன்றி நன்றி.